அஜித் சாருக்கு எப்படி திருச்சி சிவா வந்து ஒரு மொக்கையான படத்தை கொடுக்கிறாரோ, எங்க விஜய் சாருக்கு ஏன் இப்படி நெல்சன் சார் இப்படி ஒரு மொக்கையான படத்தை கொடுத்தாருன்னு தெரியல. தயவு செஞ்சு எங்க விஜய் சாரை விட்டுருங்க இதோட பிளீஸ். ஆமா, நான் எல்லாம் சொன்னா கண்டிப்பா தளபதி ஃபேன் எனக்கு கலாய்ப்பாங்க. அதனால நான் டிஷர்ட் வேற போட்டுருக்கேன், சிஸ்டர் டிஷர்ட். தேவையில்லாத ஸ்டோரி எனக்கு சுத்தமா பிடிக்கல. மற்றபடி விஜய் ஆக்டிங்லாம் நல்லா, விஜய்க்காக பார்க்கலாம், அழகா காமிச்சிருக்காங்க, விஜய் நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க. ஆக்சுவலி தளபதி ஃபேனாக ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கேன். ஆக்சுவலி தளபதியை வந்து நாங்கள் மாஸ்டர் படத்துலேருந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, பட் ஃபுல் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் மட்டும் தான் இந்த படத்தில். பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஒரு டூ டேஸாக எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எப்படா தளபதியை ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு இருந்தோம். ஸோ இங்கே வந்து என்ன எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்த்தோம் தளபதிக்கிட்ட. பட் ஆனால் தளபதியை குறை சொல்ல முடியாது. நான் வந்து தளபதி எப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து ஆ அப்படின்னு தான் பார்ப்பேன். பட் ஆனால் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆமாம், நெல்சன் மேலே தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும், சார் மேலே தான் ப்ராப்ளம். பார்க்கலாம், ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். தளபதிக்கு ஹைப்பாக இருக்கும்ல, ஸோ அதே ஹைப் கொடுத்துருக்காங்க. சாங்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, சொன்னால் கலாய்ச்சிருவாங்க எப்படியும், வேண்டாம். செம்மையாக இருக்கு, மாசாக இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராகிங்காக இருந்துச்சு, ஆனால் வேறு செம்மையாக இருந்துச்சு. ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, கொஞ்சம் காமெடி ப்ளஸ் மாஸ் ரெண்டும் இருந்துச்சு. மொக்க படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் எதிர்பார்த்து வந்த நிறைய சீன் எல்லாம் மிஸ் ஆச்சு. ஏன்னா தளபதினாலே மாஸ் தான், அந்த மாஸ் ரொம்ப நிறைய கம்மியாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆனால் எங்கள் தளபதிக்காக அது மொக்கையாக இருக்குன்னு ஒரு சிலர் சொன்னாலும் நாங்கள் அதை ரசித்து பார்த்தோம். ரொம்ப போரிங்காக இருந்ததுன்னா டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப லேக்காக இருந்துச்சு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப லேக். காமெடின்ற பேரில் நிறைய சொதப்பி வச்சுருக்காங்க. எங்கள் விஜய் சாருக்காக நாங்கள் பார்த்தோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஓப்பன் டாக்கு அஜித் சாருக்கு எப்படி திருச்சி சிவா வந்து ஒரு மொக்கையான படத்தை கொடுக்குறாரோ, எங்கள் விஜய் சாருக்கு ஏன் இப்படி நெல்சன் சார் இப்படி ஒரு மொக்கையான படத்தை கொடுத்தாருன்னு தெரியல. தயவு செஞ்சு எங்கள் விஜய் சாரை விட்டுருங்க இதோட ப்ளீஸ். எனக்கு படம் ஒன்றும் கதை அவ்வளோ பெருசாக இல்லை, ஆனால் விஜயோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது, விஜய்க்காக பார்க்கலாம். தேவையில்லாத ஸ்டோரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மற்றபடி விஜய் ஆக்டிங்லாம் நல்லா, விஜய்க்காக பார்க்கலாம், அழகாக காமிச்சிருக்காங்க, விஜய் நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க, நல்லாயிருக்கு. அது மாதிரிலாம் இல்லை, டாக்டர் படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம், அது மாதிரி இல்லை. காமெடிலாம் இல்லை, ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க மாசா. மற்றபடி விஜய் படம்ன்றது விஜய் படம் அளவுக்கு இல்லை, விஜய் அழகாக காமிச்சிருக்காங்க, அவரை மாசா காமிச்சிருக்காங்க. கான்செப்ட் ஒன்றும் மாசா இல்லை, படம் சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரென்ஸ் படம் ஃபுல்லாகவே செம்மையாக இருந்துச்சு, விஜயாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், ஹீரோயின் காமெடி, படம் ஃபுல்லாகவே பயங்கரமாக இருந்துச்சு. மிக்சர் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் ஐ லவ் இட். நெல்சன் பயங்கரமாக எடுத்திருக்காரு படத்தை, ஒரு ஒரு ஷார்ட்டும் சரி பயங்கரமாக இருந்துச்சு படம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு, நெல்சன் படம்னா எப்படி இருக்கும், காமெடி இல்லை நிறைய ஆக்ஷன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு காமெடின்ற அளவுக்கு எதுவுமே இல்லை, டைலாக் டெலிவரின்றது எதுவுமே கிடையாது. தளபதியோட மாசே வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க, ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ரொம்ப போராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேயாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப லேக்காக இருந்துச்சு. தளபதிக்காக படம் பார்க்கலாம், ஒன் டைம் மூவி, அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது படம், நெல்சன் மாதிரி இல்லை. ஆமாம், நான் எல்லாம் சொன்னேன்னா கண்டிப்பாக தளபதி ஃபேன் எனக்கு கலாய்ப்பாங்க. அதனால நான் டிஷர்ட் வேறு போட்டிருக்கேன், இதையா சிஸ்டர் டிஷர்ட்டு. ஓகே, ஃபைன் தான். ரொம்ப போரெல்லாம் சொல்ல முடியாது. விஜய் சாரை நிறைய பேச வச்சுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, நிறைய மாஸ்க் அமைச்சிருக்கலாம். மற்றபடி அனிருத் சார் வந்து சொல்லவே வேணாம், செமைய கலக்கிட்டார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் மிஸ் பண்ணோம். மற்றபடி படம் வந்து ஒன்ஸ் பார்க்கலாம். படம் மாதிரியே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் நிஜமாவே நான் ரொம்ப விஜய் சாரோட டையா ஃபேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி உள்ளே வந்தேன். பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் எங்கள் தளபதிக்காக நாங்கள் வந்து இன்னொரு ஷோ பார்க்குறதுக்கும் ரெடி.